வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே மாதத்திற்கு வழங்குவதற்காக 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 22 நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக 1 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர்கள் பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு 5800 பேர் புதிய ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது அவர்கள் தெரிவித்துள்ளார். உதகை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் 4 முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள 17 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் வருகை, புறப்படும் நேரம், வழித்தடம் ஆகியவற்றை பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் 136 கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் தகவல் பலகை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகின்ற மே 20 ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 152,330 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 92 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2023-24 கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழாவின் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானலில் இன்று முதல் மணல் கண்காட்சி தொடங்க உள்ளது. மேலும் மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 15 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முடியும் வரை பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்விற்காக இதுவரை 45,000 விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு அடுத்த வாரம் பயிற்சி தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு 1,229 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியில் 2.5 DMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. ஒடிசாவில் நடைபெறும் தேசிய ஈட்டி எறிதல் பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கம் வென்றார். நாடு முழுவதும் இதுவரை மக்களவைத் தேர்தலில் 45 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 100 திரையரங்குகளுக்கு மேல் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 6,130 அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளில் மாணவர்களை கவரும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரையும் பணியை விரைந்து முடிக்க தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.